பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அவர் தந்த இன்னொரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு நாள் தேவனுடைய கிருபை இறக்கம் இல்லாட்டா நாம் நிற்க முடியாது. அவருடைய கிருபை தான் இம்மட்டும் காத்தது, இனியும் காக்கும். தொடர்ந்து நான் எப்போதும் போல உங்களுக்கு சொல்லி வருகிறேன், யாத்திராகமம் 17:11 வைத்து நாம் தியானித்து வருகிறோம். அமலேக்கின் வல்லமை. மோசே தன் கையை ஏறெடுத்த போது என்ன செய்தாங்க இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள்? அவன் தன் கைகளை தாழ விட்ட போது அமலேக்கு மேற்கொண்டார்கள். இந்த இஸ்ரவேலர் யார்? அமலேக்கியர் யார்? ஏன் அந்த வல்லமையை மேற்கொள்வதற்கு கைகள் ஆண்டவர் பலன் கொடுத்தார்? ஏன் நம்ம கைகளை ஏறெடுக்கணும்? இதை குறித்து உங்களுக்கு அமலேக்கியரை குறித்து முதல்ல சொல்லிவாரேன். இந்த அமலேக்கியரை வழிமறித்த செய்கையை தேவன் மனதிலே வைத்திருந்தார். ஆகையினால 1 சாமுவேலில் புஸ்தகம் 15 அதிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் வேதத்தை தேடி திருப்பிக் கொள்ளுங்க. எப்போதும் போல ஒரு பாடலை இவ பாடும்போது 1 சாமுவேல் 15 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து திருப்பி வைத்துக் கொள்றீங்களா? குருசிலில் தொங்கிய குருதியும் படிக்க கொல்கதமலை தன்னிலே, குருசிலில் தொங்கிய குருதியும் படிக்க கொல்கதமலை தன்னிலே, நம் குருவேசு சுவாமி கொடுத்துயர்பாவி கொள்ளாய் கண் கொண்டு, நம் குருவேசு சுவாமி கொடுத்துயர்பாவி கொள்ளாய் கண் கொண்டு, சிரசிலில் மொழ்முடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தனையோ, சிரசிலில் மொழ்முடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தனையோ, தீய திருக்கரல் கால்களில் ஆளிகள் அழிந்தார் சேலை திரள் சூழ, தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அழிந்தார் சேலை திரள் சூழ, பாதகர் நடுவில் பாவிகள் நேசர் பாதகர் போல் தொங்க, பாதகர் நடுவில் பாவிகள் நேசர் பாதகர் போல் தொங்க, பாதகற்பாசல்கள் பண்ணி படுத்திய கொடுமை தன்னை, யூத பாதகற்பறி யாசல்கள் பண்ணி படுத்திய கொடுமை தன்னை, சந்திர சூரிய சகலமஞ்சேலைகள் சகியாமல் நாடு யோ, தேவ சுந்தரமயன் உயிர் விடும் காட்சியா துடிக்க நின்றுண்டோ. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 1-2 வசனத்தை.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். ஏன்னா சவுல் யாரு? 1 சாமுவேல் 9 கீசின் குமாரனான சவுல். இவன் எதுக்கு போனா? கீசின் கழுதை என்ன செஞ்சிருச்சு? காணாம போயிருச்சு. அப்ப கழுதையை தேடி என்ன செய்தான்? போனான். அப்படி கழுதையை தேடி போனவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் யாரு? கர்த்தர். இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த சவுல்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். திரும்ப அந்த 1 வசனத்தை பாருங்க, 15:1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்களின் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமா அந்த வல்லமை போராடும். அந்த வல்லமை நாம் அளிக்கலன்னா நம்முடைய அபிஷேகத்தை என்ன செய்யறோம்? குலைச்சி போட்டுரும். அந்த அமலேக்கினுடைய வல்லமை அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாக அதிகமாக போராடும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தர் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறதை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை. எல்லாம் வழி மறிக்கிறது அமலேக்கினுடைய வழக்கம். ஏற்கனவே சொன்னேன், எதுக்கு வழி மறிச்சாங்க? 17:16 வாசிக்கிறோம், சிங்காசனத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. யாத்திரையாமா 17:16 பாருங்க, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது இந்த அமலேக்கின் கை. தலைமுறை தலைமுறை என ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் யுத்தங்கள் நடக்கும். ஆகையினாலே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் கொள்ளும் போதுதான் மோசே வழிமறித்த செய்கை கர்த்தர் இங்கே சகுல்கிட்ட சொல்றார். அமலேக்கியர் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து, திரும்ப அந்த 2 வசனத்தை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம. நல்ல கவனிங்க, அழகா 3 காரியத்தை சொல்றார். முதல்ல என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். அடுத்தாப்ல சங்கரிக்கணும். அதுக்கு அடுத்தாப்ல இரக்கமே வைக்க கூடாது. ஆனா இரக்கம் உள்ள ஆண்டவர் ஆனா தன்னுடைய ஜனத்துக்காக அவ்வளவு வைராக்கியமா பேசுறார். நீ என்ன செய்யணும்? போய் அவர்களை மடங்கடிக்கணும். அது மட்டுமல்ல, சங்கரிக்கணும்னா என்னது? முற்றிலும் அழிக்கணும். சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோடக்கடவாய் என்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி, இதை எல்லாரும் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காருப்பா, எல்லாம் யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி அறியப்படுத்தி, தெலாயீமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்கோடு பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியருடைய கூட அழிச்சிடக்கூடாது, ஆகையினால நீங்க விலகி போங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். நல்லா பாருங்க, வழிமறித்தவனுக்கும் பலன் வச்சிருக்கார், தயவு செய்தவனுக்கும் பலன் வச்சிருக்கார். மறந்துடக்கூடாது.
இங்க வழி மறித்த அந்த அமலேக்கு என்ன சொல்றார், நீங்க இந்த கேனியரை நோக்கி நீ அவர்களுக்கு தயவு செய்து ஆகனாகல, அமலேக்கோடு உங்களை என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது, அதனால நீங்க போங்க. கேனியர் என்ன செஞ்சிட்டாங்க, வாசிங்க. அப்படியே கேனியர் அமலேக்கியரை நடுவில் இருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஆண்டவர் சொன்னது என்ன, எல்லாத்தையும் இறக்க வைக்காத, எதையும் விட்டு வைக்காத, அழிச்சிரு. யோவான் 2:5 பார்க்கிறோம், அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ என்ன செய்யணும், அவர்களை மடங்கடிக்கணும், சங்கரிக்கணும், இறக்கமே வைக்கக்கூடாது, எதெல்லாம் கொள்ளணும், பெரிய புருஷர்கள், ஸ்திரிகள், பிள்ளைகள், மாடு ஆடு ஒட்டகம் கழுதை எதையும் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது ராஜாவை உயிரோடு பிடிக்கிறார். ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும். அடேங்க அப்பா, ஆண்டவர் அப்படியா சொன்னார், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாரு நான் சொன்னாரு இல்லைங்க, அவர் சொன்னதை எதனால அப்படியே செய்யணும், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், செய்யாமல் போனதுனால தான் யோனாவை புலம்ப விட்டார் மீன் வயிற்றில், இல்லாட்டா அவன் பாட்டில் நிம்மதியாக போயிருப்பான். ஆண்டவர் சொன்னார், நீ போய் நினைவோ நான் கவிழ்க்க போகிறேன், நீ அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணினார். இவர் போய் தர்சீசுக்கு போகிற கப்பல் ஏறி கீழ்த்தட்டில் போய் படுத்தார், கடைசியில் தூக்கி கப்பல்லேருந்து கடலில் போட்டு கடல்லேருந்து மீன் வயிற்றில் போய் 3 நாள் என்ன செஞ்சார், புலம்புனார். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கேட்கணும், அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யணும். இந்த சவுல் என்ன பண்ணா, ஆகாபையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. அங்க வரணும், புத்தி மாறிடுச்சு, ஆண்டவர் சொன்னது மறந்துருச்சு, தளித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்குண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஆண்டவர் வருத்தப்படக்கூடாது, ஏன்னா அவர் சொல்றது சரியான அப்படிதான் சொல்லுவார், மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அது மட்டுமல்ல, வந்து கேட்குறான், எப்பா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேரான், நிறைவேற்றிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன், எதுக்கு கொண்டு வந்த, என் காதில் கேட்குது ஆடு மாடுகளின் சத்தம், அது என்னப்பா, அது சொன்னான், அது யாருக்கு, கர்த்தருக்கு பலி, ஏன்னா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் இல்லையா, பலி பீடத்தில் எல்லை பரலே படைக்கீரனே இந்த வேளை அடியேலை திரு சித்த போத ஆண்டு நடத்திடுமே பலிபீடத்தில் எல்லை பரலே படைக்கீரனே இந்த வேளை அடியேலை திரு சித்த போத கல்வாரியில் அன்பிலையே கண்டு விரைந்து ஓடி வந்தே நான் ஓடி வந்தே கழுவும் புற்று ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை
கழுவோம் திரு ரத்தத்தாலே கரலிங்க இருதயத்தை கேட்கிறார். எல்லாம் செஞ்சிட்டியா? ஒன்று விடல. கடைசியில் சாமுவேல் துண்டித்து போட்டான். யார? ஆகா, சாமுவேல் அது வரைக்கும் ஒரு கரை இல்லாதவன். இல்லை, சவுல் செஞ்சதுனால அவன் கையால் என்ன செய்ய வேண்டிய வந்துச்சு? கொல்ல வேண்டிய வந்துச்சு. இவன் செஞ்சதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவலேக்கர் அப்படி அடிக்காமல் விட்டுட்டு வந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இவனுக்கு கடைசியில் எப்படி வாழ்க்கை அமைச்சு? 1 Samuel 31 பார்க்குறோம். அங்கே அமலேக்கியராலே சாவு. அமலேக்கிய ஒருத்தர் நிற்கிறான் கில்கோபா மலையில், வில் வீரர்கள் எல்லாம் நெருங்குறாங்க, ரதத்தோடு நிற்கிறான். இவன் எல்லாம் கெல்ல பார்த்தீங்கன்னா ஈட்டினால் பட்ட காயம் ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், நீ என்னை கொண்டு போடுறான்னா. ஆனால் என்ன செய்யலை, அவன் கொல்லலை. 2 Samuel 28:9 பாருங்க. அப்பொழுது அவர் நீர் யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவன் என்னை நோக்கி நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொண்டு போடு, என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவரண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். தாவீதிட்ட சொல்றான் இந்த செய்திய. ஏன்னா எங்க இருந்து வரேன்னா, பாளையத்துல இருந்து வரேன். என்ன செய்தி? அதே 2 Samuel 1 பார்க்குறோம். அங்கே என்ன செய்தி? ஐயா, சகுனும் யோனத்தானும் மடிஞ்சு போனாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தற்செயலாக கில்போகா மலைக்கு போனேன். அங்கே சகுன் நின்று கொண்டிருந்தார். அவரை எல்லாம் நெருங்கிட்டு இருந்தாங்க. நான் தூரத்தில் நின்றேன். நீ யாருன்னு கேட்டார். நான் அமலேக்கு என்ன கிட்ட வந்து என்னை கொன்று கொடுப்பா, நான் சாகாதனால வேதனையாக இருக்குன்னா அவள் பிழைக்க மாட்டார்னு நினச்சிக்கோன்னேண்ணா. அமலேக்கிற நிக்மூலம் ஆக்காமல் வந்ததுனால அந்த வல்லமை இவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? விரோதமாக இருந்துருச்சு. கடைசியில் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து என்ன செய்தான்? சகுல் செத்துப்போனான். எனக்கு அன்பானவர்களே, அமலேக்கின் வல்லமைகளை நாம் அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அமலேக்கியர் யார்? முதலாவது உங்களுக்கு சொன்னேன், யுத்த பிரியன். இந்த அமலேக்கியர் யார்? தென்புறத்து சீமையிலே குடியிருக்கிறவர்கள். இந்த அமலேக்கியர் யார்? ஏசாவின் வம்சத்தினர். இந்த அமலேக்கியர் அழிக்கிறதுக்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பலம் இருந்துச்சா? இல்லை. ஏன்? இவனுடைய தொழில் எது? கொலத்தொழில். என்னது? எகிப்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? செங்கல் சுமந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு யுத்தத்தை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன்கிட்ட பலமே இல்லாத நேரத்தில் வழிமறித்தது தான் அமலேக். ஏன்னா அவன் எங்கே போயிடக்கூடாது? அந்த கானானுக்கு போயிடவே கூடாது. இன்றைக்கும் அந்த யுத்தம், சிங்காசனத்துக்கு போகாமல் தடுக்கிற யுத்தம் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஓம் வீட்லேயும் கோயம் குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற காரணம் அந்த அமலேக்கின் வல்லமை தான். அந்த வல்லமையை நீயும் நானும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், கைகளை ஏறெடுக்கணும். கைகளை ஏறெடுக்கணும். புலம்பலின் புஸ்தகம் 2:19 வாசிக்க கேட்போம். புலம்பல் 2 எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. யாரிடத்துக்கு? ஆண்டவரிடத்துக்கு ஏறெடுக்கணும். ஏன்னா ஒத்தாசை வரணும்னா எதை ஏறெடுக்கணும்? கண்களை ஏறெடுக்கணும். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார்,
पगलिले मेघम निलविले निलवु तंदल्लै आदरिप्पा ஓம்பிள்ளை ஏம்பிள்ளை ஓங்குடுமா ஏங்குடுமா ரட்சிக்கப்படலாம் கைகளை அவருக்கு நேரா ஏறெடுக்கணும் ராத்திரியில எழுந்திருந்து முதற் சாமத்தில் கூப்பிடணும் ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் அண்ணான் சொன்னால்ல நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என் பாரத்தை என்ன செஞ்சேன் கர்த்தரிடத்துல என் இருதயத்தை ஊற்றிட்டேன் இருதயத்தை ஊற்றுறேன்னா அதெல்லாம் தண்ணியா இல்லைங்க அப்படியே ஒன்றி அவர்கிட்ட ஜெபிக்கிறது குழந்தைகளின் பிராணன் அதற்கு கைகளை என்ன செய்யணும் அதற்கு நேராக என்ன அவருக்கு நேராக ஏறெடுக்கணும் ஏன்னா அவர் நம்ம கையை பிடிச்சி சொல்லியிருக்கார் ஏசாயா 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர் துணை நிற்கிறார் நாம் தைரியமாக அவற்ற கைகளை ஏறெடுக்கணும் புலம்பல் 3:41 வாசிக்க கேட்போம் புலம்பலின் புஸ்தகம் 3:41 நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் சங்கீதம் 134:2 பாருங்க சங்கீதம் 134:2 ஏன்னா வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி மனசுல வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் 41:2 வாசிச்சிருங்க ஏன்னா முடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்படி கை எடுக்கிறது என்ன ஆண்டவருடைய கணக்கில் என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும் 141:2 ஏன்னா அந்த கைகளை ஏறெடுக்கிறது அந்தி பலி விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது கைகளை ஏறெடுக்கணும் கண்களை ஏறெடுக்கணும் இருதயத்தை ஏறெடுக்கணும் அது என்ன கணக்குனா நீ பலி செலுத்துறதோட கைகளை ஏறெடுத்தீனா வெற்றி பெறலாம் ஆனால் நமக்குள்ள அந்த கைகளை ஏறெடுக்க முடியுதா கைகளை ஏறெடுக்கிறேன்னா எப்படி இப்படி உயர்த்தி நிற்கிறது வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணுங்க கையை உயர்த்தி நின்று பாருங்க எவ்வளோ நேரம் நிற்க முடியும் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியும் 10 நிமிஷம் நிற்க முடியுமா ஆனால் காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவள் கை நின்றதுனால அந்த அமலேக்கிய வல்லமை மேற்கொண்டார்களாம் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே இந்த காரியத்தை நீங்கள் கேட்டுட்டு வரீங்க உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவற்ற கைகளை ஏறெடுங்க கண்களை ஏறெடுங்க உங்கள் இருதயத்தை ஏறெடுங்க அந்த பலி செலுத்தின கணக்கை விட உங்கள் பலி கணக்கிலே இருக்கும் அந்தி பலி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு நிற்காமல் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள்
இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் ஒலிபரப்பாவதற்கு உங்கள் கரத்தையும் கர்த்தர் திறக்க சொன்னால் தரங்க, இல்லாட்டா வேண்டாம். எவ்வளோ பிரதர் நிறையா இருக்குமா? ஜஸ்ட்டு 4000 ஒரு நாளைக்கு. அது மட்டுமல்ல, ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் கண்டினாங்களோ சும்மா அனுப்புகிறதே கிடையாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, அதுவும் குறிப்பாக இப்போ உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனைக்கென்று கர்த்தர் ஏவினார் உதவலாம். உங்கள் ஜபக்காரி எது இருக்குனாலும் சரி, எப்போ கூட்டாலும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். எப்படியா தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரை போட்டு கேட்கலாம். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் போய் கூகுள் பே மற்ற எல்லாம் வருது. நீங்கள் தாங்கலாம், வரலாம், வந்து பார்க்கலாம், விசாரிக்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எப்போ சொன்னாலும் எனக்கு அதை தவிர வேலை இல்லை. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட எங்கள் நல்ல தெய்வமே, எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அந்த வல்லமைகளை முறியடிப்பதற்கு எங்கள் கைகளை ஏறெடுக்க கற்றுக் கொடுங்க. நாங்கள் யாரோ மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு எங்கள் கைகளை ஏறெடுக்கும் போது வெற்றி நிச்சயம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.